கண்ணால மயக்கற சம கட்டையா உன்னால சாஞ்சு பட்டேன் வாழ மட்டையா இடிச்சிட்டு போறாளே குட்ஸ் ரயில்லா அழகுல நீ தாண்டி வண்ணமயிலா உனக்கும் எனக்கும் பொருத்தம் இருக்கும் கண்ணால சேர்ந்தாலே நடுவர் வரலே நான்தான் நல்ல ஒரு அற்புதமான மேடை அதுலயும் பிரம்மாண்டமான ஒரு நடுவர் எஸ் ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தயவு செஞ்சு இனிமே இந்த மேடையில நீங்க பண்ணாதீங்க நான் என்ன பண்ண கூடாது நீங்க பேசிக்கிட்டு இருந்த வாக்கல முடிய தூக்கி முன்னாடி போட்டீங்கல அந்த மாதிரி இனிமே போடாதீங்க தட் இஸ் ஸ்டைல் யூ நோ வேதாரண்யம் பக்கத்துல படுத்தா ஒரு நிகழ்ச்சி இந்த மா முடிய தூக்கி போடறன்னு முன்னாடி போட்டுச்சுல சவுண்ட் முடி தனியா வந்து ஆபரேட்டர் மூக்குக்குள்ள புந்து அச்சனது முன்னதுல அரை கிலோ சம்மி சளி கீழ வந்து உலந்து அதான் ஆபரேட்டர் ஓரமா போய் உட்கார்ந்திருக்காரு அப்படியே தூக்கி போடல அந்த பசங்க மேல தான் போய் அதுலயே என்ன அந்த பெண்களை பார்த்து என்ன சொன்னீங்க சிங்கத்தை யாரும் கொஞ்ச முடியாது மடவா மேடு பெண்களை யாரும் மிஞ்ச முடியாதா எஸ் லேடிஸ் நீங்க லேடிஸ் சப்போர்ட் பண்றப்ப ஜென்ஸ் நாங்க ஜென்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண மாட்டோமா அப்படியே சப்போர்ட் பண்ணிட்டா அடிக்கிற பாருங்க பஞ்சி கிளாப் எப்படி வருது பாக்கறீங்களா வாயில இருக்குறது பல்லு வாயில இருக்குறது பல்லு மடவா மேடு பசங்கன்னு சொன்னாலே ஒரு தில்லு நடுவர் இல்ல நான் சொல்றேன் காஃபிக்கு தேவை சுகர் சூப்பரான பெண்கள்னா அதுதான் நம்ம மடவா மேடு ஃபிகர் இப்போ நான் உங்களுக்கு டியூன் பண்ணி சொல்றேன் இப்போ கிளாப் வரும் பாக்கறீங்களா டீ கடையில ரொம்ப நாளா தொங்குற பண்ணு அளவுக்கு அதிகமா மேக்கப் போடுற பொண்ணு நல்லா இருந்ததா சரித்திரமே கிடையாது சரித்திரமே கிடையாது அப்ப நான் நல்லா இருப்பேன் நான் மேக்கப் போடலையே என்ன அது இந்த மேக்கப் போடலையா போடலையே சத்தியமா சொல்றேன் இவங்க சார்பா கேக்குறேன் இந்த தண்ணி எடுத்து உங்க மூஞ்ச கழுவிட்டு நீங்க உட்காருங்க நீங்க மேக்கப் போடலங்கறத நாங்க ஒத்துக்குறோம் அங்க பாத்தீங்களா பின்னாடி இருக்கிற குரூப்பே கை தட்டுது நான் இயற்கையிலே அழகு இயற்கையிலே அழகு இயற்கை அழகா ஆமா நான் கேள்விப்பட்டேன் இருந்த ஃபேர்ல உள்ள பத்தலன்னு பாத்ரூம்ல கோல்கேட் பேஸ்ட் பிதிக்கி மூஞ்சில அப்பிட்டு வந்து உட்கார்ந்துகிட்டு இயற்கையிலே அழகா ஒன்னு சொல்றேன் கேருங்க கலர் கலரா எடுத்து பூசினாதான் பெண்கள் நீங்க அழகு சரி வெறும் தண்ணிய தொட்டு தலைய கோதனாலே எங்க பசங்க அழகுங்க எங்க பசங்கள்ட்ட வச்சுக்காதீங்க அதனாலதான் நாங்க சொன்னோம் எப்படி தெரியுமா சொன்னோம் எப்படி பொதுவாக எம்மனசு தங்கோ ஒரு போட்டிக்குன்னு வந்து விட்டா சிங்கோ பொதுவாக எம்மனசு தங்கோ ஒரு போட்டிக்குன்னு வந்து விட்டா சிங்கோ உண்மையே சொல்வேன் நல்லதே செய்வேன் வெற்றி மேல் வெற்றி வரும் அன்பு பசங்களே கைதட்டுங்க பாசக்கார பங்காளியே கைதட்டுங்க பொதுவாக எம்மனசு தங்கோ ஒரு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க நடுத்தரல நிக்கிறோங்கற உண்மையே பேசிறதுக்கு வந்திருக்காங்க ஏன் நடுத்தரல நிக்கறீங்க போய் வீட்ல உட்கார வேண்டியதானே பொம்பளைகளை நம்பி தான் நடுத்தரல வந்து நிக்கறோம் நாங்க வாழ்க்கை குடுக்கறதனால தான் நீங்க நடுத்தரல நிக்காம வீட்டுக்குள்ள இருக்கீங்க பெண்கள் மட்டும் மடவாமேடல வாழ்க்கை குடுக்கல மடவாமேட ஆண்கள் எல்லாம் முக்கத்துல நின்னுட்டு கிறுக்கு போய் மாதிரி ங்கங்கங்கங்கன்னு திரிவாங்க அதானே வாசம் தாங்க நீங்க வாழ்க்கை கொடுத்ததனால தான் நாங்க வீட்டுக்குள்ள இருக்கோம் வாழ்க்கை கொடுக்கலனா நடுத்தரல நின்னு ங்கங்கங்கன்னு கத்துவோம் வாழ்க்கை கொடுத்ததனால தான் வீட்டுக்குள்ளரே நின்னு ங்கங்கங்கன்னு பைத்தியம் பிடிச்சு போய் அலஞ்சிட்டு கிடக்குறோம் எங்க பொழப்பு யாத்திரை பண்ணி பாருங்க அத சொல்றதுக்கு உண்மையே சொல்ல நாங்க ரெண்டு பேர் இல்ல இன்னொரு மூணு பேர் வந்திருக்கோம் அதுல எதிரணிய பாருங்கல ஒரு புடவை வாங்கி ப்ளவுஸ் செக்ஷனை மட்டும் வெட்டி இந்த நீ தாவணியா போட்டுக்கணும் அதிட்ட கொடுத்துட்டு மீதி புடவை பூரா இவங்க போட்டுக்கிட்டு அது ரெண்டு பேரும் பச்சை கலர் பாத்தீங்களா அதுதான் உண்மை நிஜமாவே சொல்றேன் பெண்களுக்குள்ள எப்பவுமே மனசுக்குள்ள ஒற்றுமை இருக்கு முத்துலட்சுமி அக்காவும் சரி நீலவேணி தங்கச்சியும் சரி பச்சை கலர்னா அவ்வளவு உயிர் இருங்க பச்சை கலர் புடவை கட்டுவாங்க இவங்க யாரு அக்கா அவங்க யாரு தங்கச்சி அப்ப நடுவுல இருக்கது நான் யாரு அது நான் சொல்ல மாட்டேன் வெக்கமா இருக்கு கேமரா எடுக்கறாங்க பட்டிமன்றம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன் பரவாயில்ல அந்த ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு பச்சை கலர்னா ரொம்ப பிடிக்கும் பாருங்க தோடு பச்சை வளையல் பச்சை புடவை பச்சை நான் காலுக்கு அடிக்கிற நெவ பாலிஷ் பச்சை வாயை திறந்து பேசினாலும் பச்சை பச்சையா பேசுவாங்க அப்பேற்பட்ட ஆளு எதிரணியில் வந்து உட்காந்துருக்காங்க அது நான் போய் பார்த்தது இல்லைங்க பரவாயில்ல நடுவுல பாருங்க கம்பீரமா நடுவர் நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க உங்களை விட சேர் கொஞ்சம் உயரமா இருக்கு நிஜமாவே சொல்றேன் நடுவர்ல மடவா மேடல ஒண்ணிலே நன்றி சொல்லியாகணும் சில ஊர்ல எல்லாம் சேர நாங்களே எடுத்து போட்டு நாங்களே உட்காந்து மைக் செட் ஆபரேட்டர் உயர சொறி விட்டு நாங்களே கிடைச்சிட்டு கொடுத்து நாங்களே பேச்சு முடிச்சுட்டு பேமெண்ட்டுக்காக உட்காந்துருப்போம் ஒரு மணி நேரம் ஆனா மடவா மேடல சாதாரண சேர் போதும் அப்படின்னு சொல்லி தம்பி சொல்றாப்ல நடுவருக்கு எப்படிப்பட்ட நடுவர் கண்டிப்பா உண்மையிலே சொல்றேன் சாதாரண சேர் போதுமானு
போய் ஒரு மணி நேரமா அலசி ஆராய்ஞ்சி ஒரு பிரம்மாண்டமான நாற்காலிய போட்டு கண்ணியமா நடத்தின ஊரு மடவா மேடு. நிஜமாவே நிஜமாவே சொல்றேன் நடுவுல. அதுக்கு எனக்கு குறிப்பா என்ன தெரியுமா சந்தோஷம்? என்ன சந்தோஷம்? இவனுக்கு சத்தியமூர்த்திக்கு ப்ரோகிராம் ஆனவுடனே உங்கள்ட்ட யார் யார் பேச்சாளர் போனா அபோ போடுங்க நீங்க சொல்றீங்க இல்ல? ஆமா. அப்பேற்பட்ட ஒரு பேச்சாளர் உங்களை பாராட்டாட்டி நல்லா இருக்குமா? இந்த அற்புதமான மேடையில தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளங்க பாருங்க விஜய் டிவி புகழ் என் தம்பி மஞ்சனாதெல்லாம் வந்திருக்கான். இருந்தாலும் பிளாஸ்டிக் சேர்ல சைடுல உட்காந்துருக்கும். சரி, நடுவுல பாருங்க இவ்வளவு பிரம்மாண்டமான சேர்ல உங்களை உட்கார வச்சு இந்த போக்கஸ் லைட்டும் இந்த டெக்கரேஷனுக்கும் தாய் குளம்லாம் சுத்தி உட்காந்துருக்கிறதுக்கு இந்த சேர்ல நீங்க உட்காந்துருக்க அழகு பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? நிறமாச கர்ப்பிணிக்கு வளகாப்பு பண்ற விழா மாதிரியே அவ்வளவு ஆனந்தமா இருக்குதுங்க. பாக்குறதுக்கே உற்சாகமா இருக்கு. எங்க தாய்மாமன்லாம் காணோம்? எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் தாய்மாமன் தான். அப்ப வந்து சந்தனம் பூசுவாங்க. இப்ப கிளம்பி வந்து சந்தனம் பூசுவாங்க பரவாயில்லையா? நல்ல ஆடியன்ஸ் பார்த்து ஒரு தடவை சிரிங்கல நடுவர் ஏன் அவ்வளவு அழகா இருக்கேனா? நல்ல ஆடியன்ஸ் பார்த்து சிரிங்கல. பயப்படாத ரெண்டே லைன்ல இப்ப பஞ்ச டயலாக் சொல்றேன், அப்புறம் சந்தோஷப்படலாம் சரியா? நடுவர் நிஜமாவே நீங்க ரொம்ப அழகா சிரிக்கீங்க. எங்க வீட்ல கூட சொல்லுவாங்க, எங்க வீட்ல கரண்ட் போச்சுன்னு வெச்சுக்கவே அண்ணலட்சுமி வா கொஞ்சம் சிரி அப்படிம்பாங்க. ஒரு 2 செகண்டா சிரிப்பேன். டிரான்ஸ்ஃபார்மரே வெடிச்சிருமா? நீங்க தான் சொல்ல வந்தீங்க அதுக்காக கேக்குறேன். சரி, இல்ல ஆடியன்ஸ் பார்த்து சிரிச்சிங்க இல்ல, இத வச்சு ரெண்டு வரியில உங்களுக்கு கவிதை சொல்றேன். கவிதைங்களே எங்க பசங்க கை தட்டுவாங்க பாருங்க. ஏன் தெரியுமா எனக்காக கவிதை சொல்றீங்க? ஒரு கவிதை மாதிரி இருக்கிற பெண்ணை பார்த்தா தான் கவிதையே சொல்ல முடியும். கவிதைய பார்த்தும் கவிதை வரும், கழுதைய பார்த்தும் கவிதை வரும். அப்படியா கரெக்டா சொல்றேன். அப்ப அது நான் இருக்காது, வேற யாரையோ சொல்றாங்க. பரவாயில்ல, அழகில நீங்கள் ஒரு மோனோலிசா. அவ்ளோ பேரழகி சொல்றானா கம்னு இருக்காங்கல்ல, ரெண்டாவது லைனுக்கு கேட்காமலே தட்டுவாங்க பாருங்க. அவங்க எல்லாம் பேரழகி பாத்துருக்கீங்களா? மோனோலிசா படத்தை பாத்துருக்கீங்களா? அழகிலே நீங்கள் ஒரு மோனோலிசா, அடிக்கடி சிரிக்கிறீங்களே, நீங்க என்ன லூசா 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 அங்க பாத்தீங்களா? நீங்க அழகான பியூட்டின்னு அந்த ஐயாட்ட சொன்னீங்கல்ல, ஐயா எனக்கு கை தட்டுவார் அப்படிதானே? அழகான பியூட்டின்னு சொன்னீங்கல்ல, அதை வச்சே பிரஞ்சு சொல்லுவாங்க. அவர் பாரு உட்கார்ந்துருக்க அழகா, இப்படி உட்கார்ந்துருக்காருன்னு என்ன அர்த்தம்? என்ன அடியாத்தி, இப்படி ஒரு பேரழகிய எங்கேயிருந்து புடிச்சிட்டு வந்தாங்கன்னு தெரியலையே அப்படின்னு உட்காந்துருக்காரு. அவர் சின்ன வயசுல என் பொண்டாட்டிய பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு உட்காந்துருக்காரு. யாரு பொண்டாட்டி? அவங்க பாட்டி அப்படிதான் அழகா இருக்குமா அந்த மாதிரி சொன்னேன். நிஜமாவே அதை வச்சு சொல்லட்டுமா? நிஜமாவே சொல்றேன், அன்னலட்சுமினாலே அழகான பியூட்டி, ஐயாவுக்கு ஏத்த பாட்டி, வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. ஏங்க எங்க பசங்க எல்லாம் பாருங்களேன், திருமணத்திற்கு முன்பு யார பார்த்து இப்ப பாட்டி? நீங்க நானும் ஏதோ பசங்க கை தட்டுறாங்களே அப்படின்னு எனக்கு கொஞ்சம் சூடு சொல்றேன். எதுவுமே இல்லையா? சரி, ஏதோ பசங்க கை தட்டுறாங்க, ஒரு 5 நிமிஷம் நான் ஒத்துக்கிட்டேன். சரி, சும்மா அதுக்கு நான் அப்படியே பேசிட்டு போயிருங்களா? நீ இது கேட்டவனா அவ்வளவு வேகமா தட்டுறீ? ஏன் அப்படி மிரட்டுறீங்க? நீங்க க்ளோஸ் அப்ல ஆயா ஆ ஆ அண்ணா பயந்துக்கிட்டு தட்டுது அந்த பாட்டி. பொண்ணுங்களை மிரட்டி மிரட்டி அப்படி உட்கார வச்சிருக்கீங்க. என்ன சிரேயாவா? ஆமா. இப்ப நான் எங்க பசங்கள்ட்ட கேக்கவா, சிரேயாவோட ஆயா மாதிரி இருக்குங்கறவள கை தட்டுங்க பாப்போம். அங்க பத்தியா கிளாப்ப ஸ்டாண்டிங் ஓவேஷன் குடுக்குறாரு. குடுப்பாரு, அவர் மகேசனுக்கு தம்பி, அதனால ஸ்டாண்டிங் ஓவேஷன் குடுப்பாரு. ஓவேஷன் அவரு என்ன நினைக்கிறான்னு எனக்கு தெரியும். பிகாஸ் ஒரு யூத் மனசு ஒரு யூத்துக்கு தான் தெரியும். தட்ஸ் ரைட், கரெக்ட் தானே? நான் பாக்கிறதுக்கு அப்படியே அனுஷ்கா மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறேங்க. அண்ணா பழையார் அண்ணா தட்டுனேன், ஃபேஸ்புக் ஃப்ரெண்டுங்கிற கை தட்ட மாட்டேங்கிறீங்க. அது யார் மனசு யாருக்கு தெரியும் சொன்னீங்க? யூத் மனசு யூத்துக்கு தான் தெரியுமா? அது யூத், இது எஸ்டி பூத். இந்த அது ஸ்ரேயா, மம்ல ஸ்ரேயா. இன்னொன்னு சொன்னீங்களா, அதனா அனுஷ்காவா? அதான் உண்மை. அனுஷ்கா? ஆமா. அனுஷ்கா மாதிரி இருக்கவங்களா கை தட்டுங்கன்னு 4 பேர் கூட தட்டல. இப்ப நான் கேக்குறவா, அப்படியே நடுவர் பாக்கிறதுக்கு பொங்குன குஸ்கா மாதிரி இருக்கவங்களா கை தட்டுங்க பாப்போம். அங்க பத்தியா நான் உட்கார்ந்து இருக்கறதால அப்படி தெரியுமே? நான் நின்னுட்டு பேசினா நான் நமித்த மாதிரி இருப்பேன் ஹைட்டு, அது தெரியுமா? எப்படி நாள் நாற்காலி போட்டு அதுக்கப்புறம் ஏறி நிக்கணுமா? அக்கா நீங்க தட்டுக்க, சிரிச்சா பாவன மாதிரி இருக்க நினைக்கிறங்க, தட்டுக்கக்கா கைய. நான் உங்களுக்கு திருப்பி சொல்றேங்கா, சிரிச்சா அப்படியே பறவை முனியம்மா மாதிரி இருக்குங்கறவங்கள கை தட்டுங்க பாப்போம். எவ்வளவு கிளாப் பாத்தீங்களா? தட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த இங்க உட்கார்ந்திருக்க ஒரு 30 பேருக்கு கல்யாணம் ஆகலங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். பிகாஸ் என்னை விட உங்களுக்கு 2 வயசு கம்மிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். 6 வயசா உனக்கு? எனக்கு 6 வயசு. ஆனால் அங்கே இருக்கிற 10 பேருக்கு என்ன உங்களுக்கு எனக்கு 2 வயசு தான் வித்தியாசம் இருக்கும், அப்படி தானேம்மா? உங்களுக்கெல்லாம் யாரெல்லாம் என்னை ஆயா குசுக்கா பறவை முனியம்மான்னு சொல்லும் போது வேகமாக எந்திரிச்சு நின்று கை தட்டினீங்களோ அடி விசில சத்தியம் பண்ணி சொல்கிறேன், உனக்கெல்லாம் பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணும்போது என்னை விட மொக்க ஃபிகர் தான் பொண்ணிட்டே வருவான். அடி கவலைப்படாத பங்காளி, இதை விட மொக்க ஃபிகர் உலகத்திலே கிடையாது, அதனால நீ உற்சாகமாக இரு.
பாருங்க இதெல்லாம் திருமணத்துக்கு முன்புங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க ஆம்பளைங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்பான் தெரியுமா சார் ஒரு பொண்ணை பார்த்த உடனே அப்ப ஒரு காலத்துல என்ன பண்ணாங்க மொர பொண்ண மாமா பொண்ணுன்னு கூப்பிட்டாங்க சரி இன்னைக்கெல்லாம் மாமா பொண்ணுன்னு கூப்பிடுறது இல்ல மைமா பொண்ணுன்னு தான் கூப்பிடுறான் மைமா பேரு தடாஞ்சல அவ கபில் பூண்டுட்டதா நெஞ்சில உன்னாண்டதா நானு வந்து கெஞ்சல மாட்டிக்கிட்டு முழிக்கிறண்டி இல்ல புள்ள தக்காளி பல்லம்மா புள்ளிஞ்சிட்ட எண்ண மனச மீனாட்டம் ஆஞ்சிட்ட பொண்ணு சொன்ன சீருற நாகினி போல கழுகா சுத்துறண்டி ஓம் பின்னால பாட்டி நீ பாட்டி ஏ குல்பி குல்பி பாய கொன்னையத்தான் வச்சுக்கண்டு எதுக்கல்ல செல்பி பாட்டி நீ பாட்டி ஏ குல்பி குல்பி பாய கொன்னையத்தான் வச்சுக்கண்டு எதுக்கல்ல செல்பி ஏ மைமா ஏ மைமா ஓ மாமே உனக்கு தம்பா ஏ மைமா 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 மாமே நம்பி நீ வாமா நேரத்தின் அருமை கருதி இடையே நிறுத்திட்டேன் இங்க பாருங்க நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேங்க திருமண வாழ்க்கை ஏன் தெரியுமா சரியில்லைன்னு சொல்றோம் நாங்க கல்யாணமான ஆம்பளைக்கு கல்யாணமான பொம்பளைக்குமே வித்தியாசம் இருக்கு கல்யாணமான ஆணுக்கும் கல்யாண பெண்ணுக்குமா வித்தியாசம் இருக்கு என்ன வித்தியாசம் கழுத்துல தாலி தொங்குனா அது கல்யாணமான பொண்ணுன்னு அர்த்தம் சரி கழுத்தே தொங்குனா அது கல்யாணமான ஆம்பளைன்னு அர்த்தங்க நீ கல்யாணம் பண்ணி எல்லாம் கழுத்து தொங்கு போய் கிடக்குறாங்க ஆனா ஒரு விஷயத்துல என் பொண்டாட்டிய பாராட்டு நடுவுல அப்படி சொல்லுங்க என் பொண்டாட்டி மாதிரி டிவி பாக்குறதுக்கு உலகத்துல ஆளே கிடையாது ஏன் என் பொண்டாட்டி எப்படி தெரியுமா டிவி பாப்பா எப்படி பத்தியே உள்ள போயிட்டு இருபதையா வெளியில வரக்கா வாய் திறந்தா மூட மாட்டேங்கிற ஐயா அன்னைக்கு கரண்ட் போயிட்டு தார்ச்சி லிட்டர் எடுத்து அச்சு பாக்குறா ஏதாவது நாடகம் தெரியுதா அப்படின்னு அது இந்த வம்சம்னு ஒரு நாடகம் போட்டான் பாருங்க ஐயோ 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 எங்கப்பா அதுல ரம்யா கிருஷ்ணன் கலெக்டரா இருப்பான் அதுக்கு வெடிகுண்டு வச்சிருவாங்க நம்மளால வெடிக்கும் பத்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு பாம் வெடிக்கிறதுக்கு நம்பர் குறைஞ்சிக்கிட்டே வரும் இதை என் பொண்டாட்டி பார்க்க எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு நூறு நூத்தி பத்து பிபி எகிரிட்டே இருக்குதியா நான் நேரம் ஓடி போய் ஃபேனை போடுறா தண்ணியை குடிக்கிறா ஃப்ரிட்ஜை திறந்து தண்ணி எடுக்கிறான் நான் ஓடி போய் பிளக் பாயிண்ட் புடுங்கி விட்டேன் அந்த வம்சம் முடியறதுல நம்ம வம்சம் முடிஞ்சு போயிட்டுனா நமக்கு இருக்கிறதே ரெண்டு பொண்டாட்டி ஒரு பிள்ளை பழக்க தோசை மாத்தி சொல்லிட்டேன்டா ஒரு பொண்டாட்டி ரெண்டு பிள்ளை அப்புறம் இடத்துல ஒரு பொண்டாட்டி எத்தனை குழந்தைங்களா இருக்கலாம் ஒரு பொண்டாட்டி ஆனா ஒண்ணே ஒன்னு சொல்றேன் நடுவர்ல என்ன நான் பெருமையோட சொல்றேன் உண்மையா இருந்தா மட்டும் இங்க இருக்கிற ஆண்கள் கை தட்டுங்க இந்த பெண்கள் பூரா சீரியல பார்த்தே அழுகுறாங்கன்னா எங்க ஆண்கள் பூரா ஃப்ரிட்ஜ் பொட்டியை பார்த்தே அழுகுறான் என்னைக்கு வச்ச குழம்ப சூடு காட்டி ஊத்துவாளோ ஹலோ பெண்கள் சீரியல் பாக்குறாங்கன்னா சொல்லாதீங்க உங்களுக்கு எல்லாம் பார் எங்களுக்கு பார் அதான் பாத்துக்கிட்டே இருக்கீங்க பொழுது அன்னைக்கு ஆமா அன்னைக்குல என் பொண்டாட்டி மீன் குழம்பு வைக்கிற அவ்வளவு டேஸ்ட் சொன்ன அடியே போன மாசம் ரெண்டாம் தேதி ஒரு மீன் குழம்பு வச்சிருந்துல அதே டேஸ்ட் அடிக்கிறேன் அதே தான் மிஞ்சினதை ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தா இப்போ சூடு காட்டி வந்தா ஊத்துறாங்க ஐயா நல்ல வேலை புருஷனுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் மரியாதை கொடுக்குறீங்களா நாங்க விளங்குறதுக்கு மரியாதை இல்லாதனால தான் நான் விளங்காம அலைஞ்சிட்டு கிடக்குறோம் யோசனை பண்ணி பாருங்க என்னைக்குமே நிம்மதியே கிடையாது ஆனா எனக்கு ஒரு பழக்கங்க என்ன பழக்கம் எந்த ஊருக்கு பட்டிமன்றம் போனா அந்த ஊர்ல என்ன ஃபேமஸ் அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவேன் திருநெல்வேலி பட்டிமன்றம் போனா அல்வா வாங்கிட்டு வந்தேன் இந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பாண்டிச்சேரி பட்டிமன்றம் போறேன் நேரா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன் சொன்ன உடனே எல்லாத்துக்கும் சிரிப்பு வருது ஏ சத்தியமா மாட்டி விடாதீங்க செண்டு பாட்டில் ஃபேமஸ் அதை வாங்கிட்டு வந்தேன் செண்டு பாட்டில் வாங்க போனீங்க பேக்ல வச்சது அது குண்டு பாட்டில் மாதிரி தெரிஞ்சிச்சு நீங்க மாட்டி விட்டு போயிடாதீங்க இப்ப நாலு நாளைக்கு முன்னாடி மணப்பாறை பட்டிமன்றம் போனேன் பட்டிமன்றம் தான் போனேன் நீங்க அடிக்கடி போறதா மணப்பாறை முறுக்கு ஃபேமஸ் அதை வாங்கிட்டு வந்தேன் என் பொண்டாட்டி சொன்ன அடி எந்தாடி பொழுது நிக்கி சீரியல் பாக்குறியா இந்த மணப்பாறை முறுக்கு வாய்க்கு எதமா இருக்கு தின்னுட்டே பாருங்க கொடுத்து நான் வேக்கால தங்கம உள்ள குளிக்க போயிட்டேன் உள்ளார குளிச்சுக்கிட்டு இருக்கேன் இவ டிவியை பார்த்துட்டு முறுக்க தின்னுட்டு கத்துறாக்கா மணப்பாறை முறுக்கு ஓ மவர மாதிரியா இருக்கியா ஒரே கசப்புண்ணா மணப்பாறை முறுக்கு டேஸ்டா இருக்குமே கசக்குறதுனால வெளியில வந்து பாக்குறேன் நான் வாங்கி கொடுத்த முறுக்கு வாய்க்கு அப்படியே இருக்கு பக்கத்துல இருக்க கொசோத்தி சொல்லு எடுத்து தின்னுட்டு டிவியை பாக்குறாள் இந்த குடும்பத்துல கல்யாணம் பண்ணி ஆம்பளை எங்க இருந்து விளங்குறது அதனாலதான் எங்களை மாதிரி ஆண்கள் எல்லாம் நொந்து போய் என்ன தெரியுமா பாடுறோம் மரணம் என்னும் தூது வந்தது அது பொண்டாட்டி என்னும் வடிவில் வந்தது சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது பொண்டாட்டியே போ போ கொழுந்தியாலே வா வா கண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை பித்தனாக்கி அலைய வைப்பது ஆண்கள் காட்டும் அன்பு என்பது ஒரு ஆப்படிச்சு அசர வைப்பது யாருக்காக தோல் கொடுப்பான் நண்பன் அதான் ஏண்டா ஏண்டா இழுக்கிறது எனக்கு தண்ணியை நீ குடிக்கிற யாராலுக்கு பார்த்தா எனக்கு படவடப்பா வரும் நல்லா வியாதிடா
எனக்கு இப்படி பார்த்தா இவனுக்கு படபடப்பா வரும். எப்பேர்பட்ட ஆளுங்களை தூக்கிட்டு சுத்துறோம் பாத்தீங்க. உங்க நண்பன் இல்லையா? ஆனா காதலிக்கிறப்ப பாருங்க, இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க பசங்களுக்கு காதல் ஒன்னு வரும்ல, அந்த காதலிக்கிறப்ப கூட நாங்க விளங்குற மாதிரியே ஒரு நம்பிக்கை இருக்குங்க. அதனால தான் கிராமத்து வாசம் காமராம அந்த மண் வாசம் கவராம நாங்க பாட்டு கொடுத்தோம். எப்படி தெரியுமா? தேக்கு மரமாட்டோ தெளிவாக இருந்தவனே, முருங்க மரமாட்டோ முறிச்சி போட்டு போனவளே, பாக்கு மரமாட்டோ ஒசந்துதான் நின்னவனே, நான புள்ளாட்டோ நாளாக வளைச்சவளே, ஏ உசர பாட்டாக்கி உனக்காக பாடுறே, உன் சிரிப்ப பார்க்க தாண்டி உயிரோடு 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 வாழுறே. பங்காளி கைய தட்டு. புள்ளிப்பா புள்ளி எங்க ஜீப பட்ட பக்கத்துன வெள்ளரிக்கா, புள்ளிப்பா புள்ளி எங்க ஜீப பட்ட பக்கத்துன வெள்ளரிக்கா, பாத்தா பாவ கையில பருவத்திலே கொசாக்கா, பாத்தா பாவ கையில பருவத்திலே கொசாக்கா, சோக்கா நடக்கு போது சுத்த வேணும் புசனிக்கா, ஆத்தா பெத்த அடுத்த அழகானே ஜாதிக்கா, புளிப்பா புளி எங்கா இவ பொட்டப இவ பொட்டப இவ பொட்டப கட்டின வெள்ளரிக்கா. சிறுச்சா மாதுளங்காய் இவ சேர்ந்து விட்டா மிளகா, சிறுச்சா மாதுளங்காய் இதை சேர்ந்து விட்டா மிளகா, மூக்கு முந்திரிக்கா புள்ளிய ரெண்டு சுட்டுதக்கா, மூக்கு முந்திரிக்கா புள்ளிய ரெண்டு சுட்டுதக்கா, எனக்கா மடக்கா எரிக்கண்ட துட்டுக்கா, எனக்கா மடக்கா எரிக்கண்ட துட்டுக்கா, கொடி உடலை கொண்டு போற மாங்கா, அண்ணாடி உடலை கொண்டு போற மாங்கா. அண்ணா நீ அக்கா நடுவரா இருந்து பொறையாறுல ஏத்துக்கும் பட்டிமன்ற பழையாறு பழையாறு பொறையாறு இல்ல பழையாறு நீ யாரு பழையாறுல பார்த்தா தானே அன்னைக்கு பார்த்தாருங்க, அதுல இருந்து இப்படி ஆயிட்டாருங்க. உங்க பேச்ச என்னை கேட்டாரோ அதுல இருந்து இப்படி ஆயிட்டார். இப்ப திரும்ப என் பேச்ச கேக்குறாரு, தெளிவாயிருவார், நல்லா ஆயிடுவார், நல்லா ஆயிடுவார். ஆனா நிஜமாவே சொல்றேன், பெருமையோட இருக்கு. நீங்க இடையில ஒரு குறத்தி பாஸ் பேசுனீங்கல்ல, அதை எனக்காக ரசிகர்களுக்காக ஒரு ஒன்ஸ் மோர் ஒரு ரெண்டே ரெண்டு லைன் மட்டும் பேசிக்காட்டு அதுவா ப்ளீஸ். எனக்காக அப்படி கிடையாது பேசிக்கா, நான் வேற மாதிரி சொல்லி கேக்குவா. சரி, அந்துருண்டா அன்னகைரு பேனிச்சப்போ சிக்கமுடி சிக்கமுடி. அரே ஹர்வில்ல நிஜமாவே சொல்றேன், நகைச்சுவைக்காக சொன்னாலும் இது ஒரு நகைச்சுவை பாட்டு பட்டிமன்றம் தான். இந்த பதிவாயிட்டு இருக்கு, உலக தமிழர்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நகைச்சுவைக்காக ஆயிரம் விஷயம் இருந்தாலும் நிஜமாவே சொல்றேன், ஒரு பட்டிமன்றத்துல மேடையில ஏறி ஒரு ஆண்கள் பேசுறதுங்க சாதாரணம் சார். தம்பி தயவு செஞ்சு அமைதியா இருங்க, ஒரே ஒரு முக்கியமான செய்தியை சொல்றேன். ஏன்னா நகைச்சுவைக்காக நம்ம எவ்வளவு செய்திகள் சொல்லலாம். ஒரு பெண்ணை ஒரு பெண் ஒரு மேடை ஏறி இவ்வளோ பேர் முன்னாடி ஒரு குரத்தி பாஷையை பேசுகிறாங்கன்னு சொன்னால் அவருடைய திறமைக்காக மீண்டும் ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டை தயவு செஞ்சு நீங்கள் கொடுங்க. ரொம்ப நன்றி. ஏன்னா நம்ம காமெடி பண்ணிட்டு போயிடலாங்க, ஒரு பெண்ணாக இருந்தும் கூட நடுவராக உட்கார்ந்து இன்னைக்கு இந்த குரத்தி பாஷையை இவ்வளோ தத்ரூபமாக பேசுகிறாங்கன்னா அதற்கான காரணம் என்ன தெரியுங்களா? கிட்டத்தட்ட 6 மாத காலமாக உளுந்தூர்பேட்டையில் குரத்தியோடையே குரத்தியாக போய் தங்கியிருந்து அந்த குரத்திங்க பேசின பாஷையை அவங்க கூடயே இருந்து குரத்தியாவே மாறி தான் இன்னைக்கு இந்த குரத்தி பாஷையை பேசுகிறாங்கன்னு சொன்னால் அப்பேற்பட்ட நடுவருக்கு மீண்டும் ஒரு நல்ல கைத்தட்ட தயவு செஞ்சு கொடுத்து வச்சிருக்கு. ஹலோ, நீங்க பண்ற ஓபனிங் எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா ஃபினிஷிங் சரியில்லையே. என்ன பண்றது, கல்யாண வாழ்க்கை அப்படி இருக்குங்கிறதுக்கு தான் அப்படி சொல்ல வரேன். மேல அப்படியே தூக்கி போட்டு கல்யாணம் பண்றப்ப எங்களுக்கு ஜாலியா இருக்கு, கல்யாண தாலி கட்டறப்ப ஜாலியா இருக்கு, அதோட நடுத்தருக்கு வந்து நாங்க நிக்கிறோங்கறத தானங்க புலம்பிட்டு போயிருக்கோம். எதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்றீங்க? எதுக்கு கல்யாணம் பண்றீங்க? சரி, இனிமே சத்தியமா கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஹலோ, கல்யாணம் பண்ணியாச்சு, ரெண்டு குட்டி போட்டாச்சு இல்ல, இனிமேல வேற வழி இல்ல. நான் கேக்குறேன், உங்கள்ட்ட கல்யாண வாழ்க்கை நல்லாலன்னு சொல்றீங்களே, அப்புறதுக்கு எல்லா ஆம்பளைகளும் கல்யாணம் ஆன உடனே ஒரு நாள் ரெண்டு நாள்ல ஜோசியட்ட போய் நல்ல நேரம் பார்த்துட்டு வந்து அன்னைக்கு நைட்டு அன்னைக்கு நைட்டு என்னைக்கு நைட்டு நல்ல நாள் பார்த்து. சரி, உனக்கு புரிஞ்சிச்சுல, அன்னைக்கு நைட்டு இந்த மாதிரி டேபிள்ல நல்ல நேரம் பார்த்து. டேபிள் இல்லங்க, கட்டிலுங்க. கரெக்ட் தானே? கரெக்ட்னா நல்ல கைய தட்டி விடு, அவ்வளவுதான். ஹலோ, கட்டில் இருக்குங்க. சரி, இந்த மாதிரி ஓரத்துல பக்கத்துல ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிள்ல நீ எத்தனை பேருக்கு கொண்டு போய் வச்ச இப்படி தெளிவா சொல்றிய சார்? பார், இவ்வளவு நேரம் கேட்காத அந்த பசங்க ஆர்வமா கேக்குறாங்க. ஆர்வமா கேக்குறாங்க. நீ எதுக்கு முன்னாடி வர? அண்ணா நிஜமாவே நிஜமாவே சொல்றேங்க, உங்களை இந்த சேர்ல அது இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ல உட்காந்துருக்கத பாக்குற எப்படி தெரியுமா இருக்கு? ஐயோ, எனக்கா இன்னொரே ஒரு பஞ்சர் எனக்கு சொல்லிடுறேங்க. நிஜமாவே சொல்றேன், இப்ப ஆலயத்துக்குள்ள என்ன இருக்கும்? சாமி. அதை வச்சு சொல்லிட்டா சொல்லுங்க. ஆலயத்துல இருக்கிற சாமி. சரி, ஐயர் ஆத்துல இருக்கிறது மாமி. ஆமா, நீளமான கடல்ல வர்றது சுனாமி. சுவாமி நித்யானந்தாவோட ஒட்டுமொத்த சொத்துக்கு நடுவர் தான் பினாமி. நல்ல கையை தட்டி விட்டு பாப்போம். வெரி குட்.
அந்த பாருங்க இப்படி கைய வைங்களே இப்படி கைய வைங்க அவரோட ஒட்டுமொத்த சொத்துக்கு நான் பினாமியா இருந்தா இப்ப நான் கைலாசத்தையே விலைக்கு வாங்கி இருப்பேன் நான் ஏன் மனவாமேல வந்து பட்டிமன்ற பேசிட்டீங்க இப்படி கைய வைங்க இப்ப ஆமா இப்ப அவர் மியூசிக் போடுவாரு நீங்க தலைய மட்டும் ஆட்டுங்க இந்த சேர்ல ஆமா அம்மன் மாதிரி ஆமா ஆமா பாக்கறதுக்கு நித்யானந்தோட பினாமி மாதிரி இருக்குங்கறவங்கள இன்னொரு தடவை கை தட்ட கொடுங்க பாப்போம் அங்க பாத்தீங்களா எவ்வளவு ஓட் எங்களுக்கு உழுவுதுன்னு ஏப்பா என்ன கோத்துட்டு போறாங்க ஒண்ணே ஒன்னு சொல்றேங்க திருமண வாழ்க்கை விளங்காதுன்றத நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் யார் இவங்களமா சரி நிஜமாவே சொல்றேன் இவள ஆண்கள் பெண்கள் உட்கார்ந்து இருக்காங்கல்ல ஆமா உங்கள சாட்சியா வச்சு கேக்குறேன் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் ஏழு ஏழு ஜென்மத்துக்கு இப்ப இருக்கிற பொண்டாட்டியே எனக்கு பொண்டாட்டியா வரணும்னு நினைக்கிற ஆண்கள் எல்லாம் கை தூக்குங்க பாப்போம் அங்க பாத்தியா நீங்க இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா மேடையில உட்கார்ந்த பெரிய மனுஷங்களே யார் கைய தூக்கல ஏ ஆயா ஒரு ஜென்மமே போதுன்ற அப்பா தலைப்பு கொடுத்ததே அவங்க தான அப்படியே இப்படி தூக்குவாங்க அதான் பின்னாடி ஒரு அண்ணன் தூக்குனார் காரணம் என்ன தெரியுமா பக்கத்துல உங்க வீட்டுக்காரம் ஐயோ அந்த கருவா இங்க வைக்கிற அவளை தன்னாட்ட உட்கார்ந்திருக்க தூக்கியா கையன்னு ஒரே இடி வலி தாங்காம தூக்குறார் அங்க கடைசி ஒரு அண்ணன் ரெண்டு கை தூக்குனார் என்னன்னு தெரியல அவரு ஒரு கணக்குல இருந்திருப்பார் ஆனா இதே கேள்வி தாய் குளத்துல கேளுங்க ஏழேல முத்துக்கு இதே பிரச்சனை வேணுமா எல்லாம் கை தூக்குவாங்க ஏன் அன்பு பண்பு பாசமா அப்புறம் எந்த ஜென்மத்துல இப்படி ஒரு ரிலீஸ் வாய் பிரச்சனை கடப்பார் அதனால ஏழு ஜென்மத்துக்கு இவரே பிரச்சனை வேணும் நாங்க இல்லற வாழ்க்கைக்கு எதிரி கிடையாதுங்க இவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்கனா காரணம் என்ன தெரியுமா இவ்வளவுவே ஒரு அடச்சே வச்சிருந்தால நமக்கு எல்லாம் காத்து வரது காரணம் என்ன தெரியுமா அந்த பொண்ண பார்த்தேனே கத்துறதுக்கு காரணம் என்ன தெரியுமா ஏன்னா இவங்க எல்லாம் குளு குளு பாய்ஸ் ஆஹா ஆஹா அப்படிதானே அந்த ஒரே காரணம் தான் கத்துறாங்க நிஜமாவே இல்லற வாழ்க்கைக்கு நாங்க எதிரி கிடையாது ஒரு இல்லற வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அன்னைக்கு ஒரு பாட்டுல சொன்னா உலகம் எனக்கென்றும் விளங்காதது உறவே எனக்கான விளங்கானது அடடா முந்தானை சிறகானது அதுவே என் வாழ்வில் சிறப்பானது பாறை ஒன்றின் மேலே சிறுபூவாய் முளை தாயே உறவுக்கு உயிர் தந்தாயே நானே எனது நண்பன் இல்லையே உன்னால் ஒரு சொந்தம் வந்ததே என்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே திருப்பூவெடுத்து ஒரு மாலையிட்டு கண்ணின் நீர் தெளித்து புது கோலமிட்டு நடுவர்லே ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன் ஏன் தர்மா எங்க வாழ்க்கை திருமணத்துக்கு அப்புறம் விளங்க மாட்டேங்குதுன்னு நாங்க சொல்றோம் இந்த போனை கூட எடுத்துங்க இந்த போன்லயே எங்க ஆண்கள் பேசுறது பெண்கள் பேசுறது அவ்வளவு வித்தியாசம் இருக்குங்க ஏன் தெரியுமா நீங்க சிம் கார்டு போட்டு ரீசார்ஜ் பண்ணி தான் பேசுவாங்க ஒண்ணும் கிடையாது திருமணத்துக்கு முன்னையும் பின்னையும் பாருங்களேன் ஆண்களுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க திரு ராமசாமி எப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு அப்புறமே என்ன சொல்லுவாங்க திரு ராமசாமி அப்படிதான் சொல்லுவாங்க திரு மஞ்சுநாதன் அப்படிதான் சொல்லுவாங்க ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு எப்படி சொல்லுவாங்க செல்வி அன்னலட்சுமி கல்யாணத்துக்கு அப்புறம் திருமதி அன்னலட்சுமி ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பேர் கல்யாணத்துக்கு பின்னாடி பெண்களுக்கு இன்னொரு பேர் மாறுது ஏன் தெரியுமா ஆண்கள் கல்யாணம் ஆனாலும் ஆவாட்டினாலும் ஒரே மாதிரி இருப்பான் இந்த பொம்பளை புள்ளிய கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் மாறிடுங்கிற ஒரு நாளத்துல உங்களுக்கு பேர் மாறி இருக்கு அதெல்லாம் கிடையாது உங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி திரு அபுதான் கல்யாணத்துக்கு அப்புறமா திரு அபுதான் ஏன் தெரியுமா பொண்டாட்டி என்ன கேள்வி கேட்டாலும் சொல்ல தெரியாம திரு திருன்னு முழிக்கிறதுனால உங்களுக்கு பேர் திரு பொண்டாட்டி என்ன கேள்வி கேட்டாலும் திரு திரு முழிக்கிறது இல்ல நாங்க திரு திருன்னு முழிக்கிற மாதிரியான கேள்வியா பொண்டாட்டி கேக்குது அதை நீங்க தெளிவா சொல்லுங்க ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு செல்வின்னு போட்டு பேர் எழுதுவாங்க கல்யாணத்துக்கு பிறகு திருமதினு போட்டு எழுதுவாங்க மாறி மாறி இருக்கேன்னு கேக்குறீங்க திருமதினா என்ன தெரியுமா அர்த்தம் திரு என்றால் செல்வம் சரி மதி என்றால் அறிவு என்னைக்கு ஒரு மூணு முடிச்சு போட்டு ஆம்பளை கழுத்துல தாலி கட்டுறாங்களோ அன்னைக்கே புகுந்த வீட்டுல தன் அறிவு நுட்பத்தால் செல்வத்தை பெருக்கக்கூடியவள் பெண் என்கின்ற காரணத்தினால் தான் திருமதினு பேர் வைக்கிறாங்க நல்ல செய்தி ஆனா திருன்றது செல்வம்னு சொன்னீங்க அது வண்டி ஓட்டுற செல்வமாங்கிறது மட்டும் நீங்க தீர்ப்புல சொல்லணும்னு சொல்லி நடுவர்ல இருக்கப்பா நீங்க பட்டி பட்டர் பேசுறீங்களா என் குடும்பம் வாழ்த்த வாங்க வரீங்களா ஒன்னே ஒண்ணு சொல்றாங்க இந்த போன்ல கூட பாருங்க எங்க பையன் பேசுறது பொண்ணு பேசுறது அவ்வளவு வித்தியாசங்க எங்க பையன் இருக்கான்னு சொல்லுங்க கல்லங்கோட எதுவுமே இருக்காது சிம் இருக்காது பேட்டரி இருக்காது ரீசார்ஜும் பண்ண தேவையில்ல சரி மாப்பிள எங்க இருக்கா வந்துடுறா ஏ கடை முடிட்டான்னு வருத்தப்படாத சந்தில் பாரு அட்டைப்பட்டியில வச்சிருப்பான் ஒரு 20 ரூபா தான் கூட சொல்லுவான் இங்க இருக்கு அண்ணாச்சி பழம் இருக்கே நான் வச்சிருக்கேன் சீக்கிரமா அவ்வளவு உற்சமா பேசுவான் என்னது அது எங்களுக்கு சமாச்சாரம் தெரியும் எங்களுக்கு அண்ணாசி பழம் விக்கலையே பஜ்ஜி வித்தாங்க சூப்பு வித்தாங்க
அண்ணாசி பள்ளம் இங்க வைக்கலையே 1848 ல இருந்து அது இருக்கு 1848 ல இருந்து இருந்துக்கிட்டு இருக்கு அது தெரியுமா உங்களுக்கு இங்க பாத்தீங்களா 1848 ன உடனே கரெக்ட்டா புரிஞ்சிடுச்சு 1848 பஜ்ஜி கடையா ஆமா ஆமா பஜ்ஜி கடை அது வந்து ஒரு மேன்ஷன் ஹவுஸா இருக்கணும் ஒரு ராயலாவாவது இருக்கணும் நாங்க மேன்ஷன் ஹவுஸ்ல இல்ல அன்புல அப்படியே பொங்கணும் அப்படினா தான் உங்களுக்கு அதெல்லாம் தெரியும் அன்புல பொங்கு நாங்கலாம் அன்புல பொங்குறமே காரணம் என்ன தெரியுமா ஓல்ட் மங்காவே இருக்கீங்க அதனால தான் உங்களுக்கு நான் சொல்றதே புரிய மாட்டேங்குது இப்படி பையன் உற்சாகமா பேசுவான்ல இதே இந்த பொம்பளப் புள்ள பேசும் பாத்திருக்கியா போன் வந்த உடனே உண்மையா இருந்தா மட்டும் கை தட்டு போன் எடுத்து காதுல வச்ச உடனே சி அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அப்படினா அவன் ஏதோ அங்க இருந்து கேட்டிருக்கான்னு அர்த்தம் கிளைமாக்ஸ்ல சொல்லும் ரமேஷ் சி பேரை மாத்தி சொல்லிட்ட சுரேஷ் நீ ஒருத்தனை லவ் பண்ணால பேரை கரெக்ட்டா சொல்லுவ நீ தான் இருக்கணும் ஒரு லவ் பண்றியே கடைசில சொல்லும் 500 ரூபாய்க்கு டாப் பண்ணி விடு இது தெரியாம நம்மால டாப் பண்ணி டாப் பண்ணி டாப் பண்ணி இவன் டாப் கலந்து பஸ் ஸ்டாண்ட்ல பைத்தியக்காரனா நாங்க அலையறோம்னு சொன்னா இந்த பெண்களால திருமணத்துக்கு பின்பு ஆண்கள் விளங்காதவர்களாகவே போய் விடுகிறோம் என்ற காரணத்தால தீர்ப்பு நீங்க எங்களுக்கே சொல்லணும் ஏன் தெரியுமா கூழு சுண்டல் வேர்க்கடலை வத்தக்கறி ஒடுமாக சுண்ட கஞ்சி சுட்டவள மக்காச்சோள் நீர்பார் பேத்தனி இளைய ஏராத்துக்கு கடன்ட்ட கமிருட்ட வெள்ளரிக்கு அவிச்சமுட்ட ஆஃப் ஆயில் இந்த பெண்களுடைய பேச்சு இது எல்லாமே டூப்பு எங்க அனிதான் டாப் நடுவர் எங்களுக்கு தான் நீங்க தரணும் தீர்ப்பு இல்லாட்டி எங்க ஊர் பசங்களே உங்களுக்கு வப்பாங்க ஆப் என்று சொல்லி வானத்துல போகுது பா ராக்கெட் கறி மீன் விக்கிறோட மார்க்கெட் கரண்ட் போனா அதுக்கு பேர் பவர் கட் தீர்ப்பு ஆண்களுக்கு வந்தா பசங்க கொடுப்பாங்க கை தட்டு இல்லாட்டி திருப்பாச்சி அருவாளை எடுத்து நடுவர் ஒரே வெற்றி என்று சொல்லி எங்க எங்க பக்கம் பண்ணுவீங்க அப்பலாம் பண்ண மாட்டாங்க இங்க இருங்க நல்ல பசங்க எங்க பக்கம் நீங்க தீர்ப்பு கொடுத்துடா சரி நாங்க புத்திசாலி ஆமா ஜெயிச்சறோம்ல சரி எதிரணிக்கு தீர்ப்பு கொடுத்துடா நாங்க முட்டாள் ஏனா அவங்கள்ட்ட நாங்க தோத்துறோம்ல ஆமா எங்க அணிக்கு நடுவர் தீர்ப்பு சொன்னா நாங்க புத்திசாலி எதிரணிக்கு தீர்ப்பு கொடுத்துடா நாங்க முட்டாள் எங்களை புத்திசாலி என்று இன்னொரு புத்திசாலியால தான் சொல்ல முடியும் எங்களை முட்டாள் என்று இன்னொரு முட்டாளால தான் சொல்ல முடியும் நீங்க தீர்ப்பை யார் பக்கம்னால கொடுத்துக்கங்க திருமண வாழ்க்கை என்பது என்றைக்குமே ஆண்களுக்கு விளங்காததாகவே இருக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடப்படுகிறேன் நன்றி வணக்கம் ஆஹா நல்ல ஒரு கைதட்டு கொடுத்து பாராட்டலாம் ஒரு முதல்ல களம் இறங்க கூடியவங்க அந்த பட்டிமன்ற மேடையை கையாண்டா தான் அடுத்தடுத்து வரவங்க அப்படியே செயின் மாதிரி பிக்கப் பண்ணி போயிட்டே இருக்க முடியும் அந்த பணியை சிறப்பாக செய்திருக்கக்கூடிய பேராசிரியர் அபு அவர்களுக்கு நல்ல ஊர் முழுக்க நல்ல கைதட்டு கொடுத்து பாராட்டலாம் ஏன்னா நேத்தெல்லாம் எங்கேயோ பட்டிமன்ற கரூர் பக்கம் பட்டிமன்றம் முடிச்சுட்டு இத்தனை மணி நேரம் பயணம் பண்ணி வராங்க அற்புதமான ரசிக பெருமக்கள் குறிப்பாக பெண்களை பற்றி ஒரு பெண்ணே குறை சொன்னால் நல்லா இருக்காது இல்லையா அழகாக பேசி அமர்ந்திருக்கிறாரு இதற்கெல்லாம் பதில் சொல்ல உடனடியாக பேராசிரியர் முத்துலட்சுமி அவர்கள் உங்கள் பலத்த கைதட்டு மத்தியில் வருகிறார்